ஜெய சங்கரா. குருபியோ நம நமஸ்தே. காஞ்சிபீட்டம் சுரபஜிதம் திவ்ய கணதேசம் காஞ்சிம் ஜெகதனோவசதே பரகண சிந்தம் ஜானந்த சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதம் கலிக தெய்வம் காஞ்சிமாலி யூடியூப் சேனல். பிரத்யேகமான மகாபரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆர்வங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு என் பேரில் அந்த ஹேண்ட் பேகேஜ் புக் பண்ணிக்கோங்க. என் பேரில் அந்த ஹேண்ட் பேகேஜை புக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் பண்ணுங்க, பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இதுக்கு பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா இது கலியுகம், அதனால தான் கலியுக தெய்வம் அப்படின்னு நானே அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த கலியுகத்தில் நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது தான். இதை பார்க்கணும்னு புத்தி வர்றதே எல்லாருக்கும் வந்துடாது, கொஞ்சம் பேருக்கு தான் வரும். அதனால தான் கொஞ்சம் பேராக பார்க்குறா போல இருக்குது. சரி, இதை பரமேஸ்வரனே பார்த்துக்கிட்டோம், இதை அப்படின்னு நம்ம விட்டுக்க வேண்டியது தான். அவர் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஸ்ரீமதி ஜெயந்தி குமரேஷ் அப்படிங்கிறவா இந்த இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கா. ஒரு ஃபங்க்ஷனில் அவள் சொல்கிறா, அதே தான் மகாபரிவாரை பற்றியான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதில் ஏதோ பேசுகிறா கொஞ்சம் பேர். அதில் அவள் இருக்கா, அவள் வந்து சொல்கிற இதுலேருந்து நான் அப்படியே சொல்கிறேன். ரமணி பாகவதர் அப்படிங்கிறவரோட பிள்ளை வந்து சங்கர நாராயணன் அப்படிங்கிற ஒரு லீடிங், பட் யூத்து அந்த டைம் ரொம்ப சின்னவர். அவர் எங்கு, அவர் வந்து ஒரு மிருதக வித்வான். அவர் ஒரு கச்சேரிக்காக பெங்களூர்லேருந்து கிளம்பி போகணும், அதாவது மேங்களூர் போகணும். மேங்களூரில் கச்சேரி, பெங்களூரில் கிளம்பி போகிறார். அது வந்து ஒரு ஏடிஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன ஃப்ளைட் அப்படிங்கிறத நான் உள்ளே பார்த்தேன், இன்டர்நெட்டில் பார்த்தா அது ஒரு ஜெர்மனியிலேருந்து இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ட் ஃப்ளைட். அது அப்படி தான் இருக்கும் போல இருக்குது, சின்னதாக இருக்குது. பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருப்பா. ஹேண்ட் பேகேஜ் மட்டும்தான், ஒன்றே ஒன்று தான் வச்சுக்க முடியும் ஒவ்வொருத்தரும் தன் கையில். இந்த மாதிரியான ஒரு ரொம்ப சிம்பிளான சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் போல் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேண்ட் பேகேஜ் தான் அலௌடு. இதை பற்றி அவருக்கு ரொம்ப தெரியாது. இவர் என்ன பண்ணார், அன்றைக்கி முன்னாள் கிளம்புறதுக்கு காலத்தால் விடிகாலத்தால் கிளம்பணுன்னா அன்றைக்கி முன்னாள் வந்து அவருக்கு இதை பற்றியான இது புரிஞ்சுது. நம்ம வந்து எப்பயுமே இந்த மிருதங்கக்காரா இந்த மாதிரி கட்டம் அவெல்லாம் வந்து ஒன்று ஸ்பேர் எடுத்துன்னு போவாள். சாதாரணமாக நம்ம லோக்கலாகவே போகும்போதே ரெண்டு கொண்டு போவாள். ஏன்னா ஒன்று திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடலாம், ஏதாவது வேரண்ட் டயர் வந்துடலாம், கிழிஞ்சு போயிடலாம், அப்போ இன்னும் ஒன்று மாற்றிப்பா, பானைன்னா இது கட்டம் வந்து உடஞ்சி போயிடும் இன்னொன்று. அது மாதிரி எல்லாருமே ஒரு ரெண்டு பேர், ஆட்களுக்கு தான் ரெண்டு பேர் கொண்டு போக முடியாது, அது கூட ரெண்டு பேர் சேர்ந்து பாடிக்கிறா. இந்த ரெண்டு வச்சுருக்கிறத மினிமம் கொண்டு போனோமே அப்படின்னும் போது ஒன்று தானே விடுறான். இது ஹேண்ட் பேக்கேஜ் ஆகிடுது. அவருக்கு வேறு ஒன்றும் வேணாம், மற்றதெல்லாம் பணத்தை கெடுத்து பர்சலை வச்சுப்பார், அது பிரச்சனை இல்லை. இவருக்கு தெரிஞ்சு போனவனே இவருக்கு ராத்திரிலாம் தூக்கமே இல்லையா, நாளைக்கு எப்படி நம்ம அதை கொண்டு போகிறது, ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணியாச்சு, பணம் அந்த காலத்தில் பணமும் நிறைய இருக்கும், ஃப்ளைட் இது எப்படி வேஸ்ட் ஆகுமேனு யோசிச்சுட்டே இருந்தாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அங்கே போனார். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு, செக்இன் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே இருக்கும்போது பெரியவா பெரியவா பெரியவான்னு மனசில் மட்டும் வேண்டின்னு இருக்கார். மனசில் வேண்டுதல் இருக்குது, எப்படியோ ரெண்டு மிருதகத்தையும் எப்படியா நான் கொண்டு போகிற மாதிரி, அது எப்படி கொண்டு போக முடியாதுன்னா பேராசையாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேண்ட் பேக்கேஜ்னா ரெண்டுக்கு சான்ஸே கிடையாது. பெரியவா அனுகிரகம் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ரெண்டுத்தையும் கொண்டு போனமே, அவள் பர்மிட் பண்ணணுமேனா எப்படி பண்ணுவான், மனசில் வேண்டிக்கிறார் பெரியவா பெரியவா பெரியவான்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒவ்வொருத்தரும் லைனில் இருக்கா, க்யூவில் இப்படி வந்துட்டே இருக்கா. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட வந்தாச்சு, அவள் சொல்கிற இங்கிலீஷில் ஒரே ஒரு ஹேண்ட் பேக்கேஜ் தான் பர்மிட்டட் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்னோடனே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்க பிரார்த்தனை. பின்னாடிலேருந்து யாரோ ஒருத்தர் இவருக்கு மேலே அந்த தோல் மேலே எப்படி இப்படி டேப் பண்ணுறாராம். அவர் திரும்பின உடனே திருப்பி பார்த்தாருன்னா அவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க, என் பேரில் அந்த ஹேண்ட் பேக்கேஜை புக் பண்ணிக்கலாம், எனக்கு எதுவும் லக்கேஜ் கிடையாது அப்படின்னார். அவருடைய சீட் நம்பர் எதுவும் நாங்கள் சொன்னார். அவள் வந்து என்னத்தை புக் பண்ணா என்னன்னெலாம் தெரியாது, ரெண்டுன்னு போட்டா, அது அவள் மனசில் வச்சுட்டு ரெண்டுன்னு போட்டுட்டாளா, இவருடைய இதிலே போட்டாரா அந்த லேடி அப்படின்னு தெரியல அவருக்கு. ஆனால் ஓகே அப்படின்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது, கையில் பாச கொடுத்தாச்சு, எடுத்துட்டா கிளம்பிட்டார். அவர் கையில் எடுத்துகிட்டு அங்கே அந்த இது செக்இன் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே கிளம்பி இவர் வந்தார்.
வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் டைம் இருக்கு, அதனால் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராது. வரும்போது யோசிச்சுட்டே இருக்காராம், ஆனால் இது இப்படி அவர் அவருக்கு நம்ம ஒரு தேங்க் கூட பண்ணலையே, அவர் ரெண்டுத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டாராம். அவர் வந்து இவர் ஓகேன்னு அந்த லேடி சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டாலாம் அக்செப்டபிள். அப்போ வந்து அந்த இதை இவர் ரெண்டுத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டார், அவர் நகர்ந்துட்டார். உடனே இவர் அவர் வந்து உடனே தேங்க் பண்ணியிருக்கணும், தேங்க் பண்ணலையேன்னு மனசில் தோணிட்டு இருக்கு. ஸோ அதனால் இவர் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு தேடிட்டு இருக்கார், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியல. அவரை சரி ஃப்ளைட்டில் பார்ப்போம், ஃப்ளைட்டில் அவரை தேங்க் பண்ணிவிடும், எப்படியும் அந்த ஃப்ளைட்டுக்கு தானே வரப்போகிறார், அவரோட இதில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பண்ணாராம். ஏன்னா அவர் உடனே கேட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காரு, என் பேர் வந்து சந்திரசேகர் ராவ் அப்படின்னாராம். அது ஒரு காவி வேஷ்டி கட்டியிருந்தாராம், வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தார், விபூதி நாட்டுண்டு, என் பேர் சந்திரசேகர் ராவ். அங்கே தான் நம்ம யோசிக்கணும் அவர் வந்து மகாபிரிவா அப்படின்னு தெரியுது. நெத்தியில் விபூதி பட்டா போட்டுருக்கார். அவர் சொன்னாராம் நகர்ந்துட்டார், அதனால் இவர் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தேட்டர் காணும், ஃப்ளைட்டுக்கு ஏறிட்டார், மேலே போயிட்டே இருக்கார். இந்த மேலே ஏறிட்டே இருக்கும்போது சைடில் இருக்கும் ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு அவனை மேலே ஏற்றுவாளே. அப்போ அவர்கிட்ட கேட்குறதா, இங்கே இதில் ரெண்டு மிருதங்கம் இவர்கிட்ட தான் இருக்குது, இருந்தாலும் இவருக்கு தேங்க் பண்ணணும், அந்த சந்திரசேகர் ராவ்னு இதில் லிஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சீக்கிரம் அப்படின்னு. அவர் உள்ளே பார்த்துட்டு அது லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்ட்டாரான், லிஸ்ட்டில் இல்லைன்றார். அப்போ யாரோ சந்திரசேகர் ராவ்னு யாரோ வந்து சொல்லும்போது அந்த அந்த மேடம் எப்படி அந்த இப்போ பண்ணுவா, லேடி வந்து புக் பண்ணிண்டா, ஒன்றும் புரியலை, ஒன்றுமே தெரியல. ஆனால் கையில் இவர்கிட்ட ரெண்டு மிருதங்கமும் கையில் தான் இருக்குது. அதனால் வரும்போது அவர் ஏதாவது ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் வந்து சேர்ந்துருக்கலாம் அங்கேருந்து மேங்களூர்லேருந்து. ஆனால் இந்த விஷயத்தை வந்து போயிட்டு கச்சேரியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜேர்னி வந்து இங்கே பெங்களூர் சேர்ந்த பிறகு அவர் ஃபோன் பண்ணி, ஏன்னா சந்திரசேகர் ராவ் பேரை பாருங்கள், சீட் நம்பர் சொல்லுன்னா அவளால் சொல்ல முடியல. அப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட சொன்னாலாம் அந்த ஜெயந்தி குமரேஷ்கிட்ட, அவளுக்கு தூக்கம் வரலையா அன்னைக்கு. அதான் ஜெய் ஜெயசங்கர் ஜெயசங்கர் மகாபிரிய பாதமீச்சரணம், மகாபிரிய பாதமீச்சரணம்.